ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை தரப்பில் மீண்டும் புதிய சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மீது ராஞ்சியில் 7.16 ஏக்கர் நில மோசடி தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இவ்வழக்கில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அமலாக்கத்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் ஹேமந்த் சோரன் ஆஜராகவில்லை. தொடர்ந்து 7 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. அப்போதும் அவர் ஆஜராகவில்லை. பின்னர் 8வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக முடியாது, எனது வீட்டிற்கு வந்து விசாரணை நடத்துங்கள் என்று ஹேமந்த் சோரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜனவரி 20 அன்று அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஹேமந்த் சோரன் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினர். இதன் பிறகு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு 9வது முறையாக மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த சம்மனுக்கு பதிலளித்த ஹேமந்த் சோரன், அதிகமான பணிகள் இருப்பதால் விசாரணைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக முடியாது என்று பதில் அனுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஜனவரி 29 அல்லது 31 ஆகிய தேதிகளில் விசாரணை நடத்த நேரம் மற்றும் இடத்தை தேர்வு செய்து சொல்லுமாறு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த சம்மனுக்கு அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் அவரை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.